அழகான செம்பருத்திங்க. இந்த செம்பருத்தியை நம் பெரியவங்க பாரம்பரியமாக வளர்த்துட்டு வந்தாங்க. அதனுடைய அழகும் பெருமையும் பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். ரொம்ப அழகான பூங்க இது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் தோட்டம் ஒரு பார்வைன்ற தலைப்பில் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற செம்பருத்தி பூச்செடிகளை கொஞ்சம் காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லா வகையான பூக்களும் காய்களும் இருக்குது. இன்றைக்கி நான் செம்பருத்தி மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த செம்பருத்தி வந்து அடுக்கு செம்பருத்தி, ரொம்ப அழகான கலர், சிவப்பும் இல்லை ரோஸ் கலரும் இல்லாமல் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கலர், ரொம்ப அழகாக இருக்கும். பெரும்பாலும் என்கிட்ட ஹைப்ரிட் செம்பருத்தி தாங்க இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிங்க் கலர், ஒரு கை அளவுக்கு நமக்கு பூக்குங்க, ரொம்ப அழகாக இருக்கும். சாயந்தரம் நம்ம சாமிக்கு வச்சோன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் இப்படியே இருக்கும் பாருங்கள். நீங்களும் ஹைப்ரிட் செம்பருத்தி வாங்கி வச்சு பாருங்கள், நைட்டு 9 மணி வரைக்குமே வாடாத அப்படியே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஒரு அடுக்கு செம்பருத்தி. அடுத்ததா இந்த செம்பருத்தி பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. வெயில் படும்போது இதனுடைய கலர் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுங்க. இது மார்னிங் க்ளோரி, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். செம்பருத்திக்கு பக்கத்திலே இருந்ததுனால இதை நான் எடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஹைப்ரிட் செம்பருத்தி தான், ரொம்ப அழகான கலர் பாருங்கள். இந்த ஹைப்ரிட் செம்பருத்தி எல்லாமே உங்களுக்கு 8-9 மணி வரைக்குமே வாடாமல் நம்ம பூஜை ரூமில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பூஜை ரூமில் வச்சோன்னா ரொம்ப நேரத்துக்கு வாடாமல் நல்லா அழகாக இருக்குங்க. இது எங்கள் வீட்டு நாட்டு செம்பருத்தி. எவ்வளோ ஹைப்ரிட் செம்பருத்தி இருந்தாலும் இந்த நாட்டு செம்பருத்தி தான் நமக்கு மருத்துவ குணமுடையது. தலைக்கு நாங்கள் வந்து இந்த பூக்களையும் இலைகளையும் அரைச்சி பேக் போட்டு தலை குளிக்கலாம். முடி வளர்கிறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குது. இந்த செம்பருத்தி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுவும் ஹைப்ரிட் தான். இலை பாருங்களேன், குரோட்டன்ஸ் மாதிரி இருக்கு. இதில் வந்து நாட்டு செம்பருத்தி மாதிரியே தான் பூக்கள் பூக்கும். ஆனால் செம்பருத்தியின் இலைகள் பாருங்க, குரோட்டன்ஸ் வெரைட்டி மாதிரியே இருக்கும் அதனுடைய இலைகள். உங்கள் வீட்டிலும் இந்த செம்பருத்தி வளருங்க, நல்ல ஒரு நிறைய பூக்கள் கொடுக்கக்கூடியது. நம்ம மிக முக்கிய பண்டிகை நாட்களில் வந்து நமக்கு பூக்களின் விலை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நாட்களில் நாம் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி செம்பருத்தி நிறைய வளர்த்துட்டோன்னா பூக்களுக்கு பஞ்சமே இருக்காது. நம்ம வெளியில் வாங்குகிற பூக்களை வந்து குறைவாகவே வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வெளியில் வாங்கக்கூடிய பூக்கள் வந்து கிட்டத்தட்ட 1-2 மணி நேரம் தான் வாடாமல் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் பூக்கிற இந்த ஹைப்ரிட் செம்பருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூக்கள் வாடுறதே இல்லைங்க. நீங்கள் ஒரு செடி வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து ஹைப்ரிட் செம்பருத்தி வாங்குவீங்க. உங்கள் மருத்துவ குணத்துக்காக நம்ம வேணால் நாட்டு செம்பருத்தி கொஞ்சம் வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஹைப்ரிட் செம்பருத்தி தான் அழகு, நீண்ட நேரம் வாடாமல் இருக்கிறது, நம்ம தோட்டத்தை ரம்யமாக்குறது, எல்லாமே இந்த செம்பருத்தியினுடைய பெருமைகள்ங்க. இந்த செம்பருத்தியை நம்ம பதியம் போட்டு நாம் வளர்த்துக்க முடியும். இருந்தாலும் நான் வந்து இந்த செம்பருத்தினுடைய கிளையில் இந்த மாதிரி ஒரு பதியம் போட்டிருக்கேன். கிளையிலேயே அப்படியே செடியிலேயே ஒரு பதியம் போட்டிருக்கேன். அது நல்லா வேர் விடட்டும், நான் உங்களுக்கு இன்னொரு முறை காமிக்கிறேங்க.
இது ஒரு ரோஜா செடி, இதுலேயும் நான் வந்து நான் செம்பருத்தியில் காட்டியிருந்தேன் இல்லையா, பதியம் அந்த மாதிரி போட்டிருந்தேன். இதில் வேர் வந்திருக்கு பாருங்க. இதுக்குரிய பதிவை நான் இன்னொரு முறை உங்களுக்கு போடுறேன். நீங்களும் உங்கள் தோட்டத்தில் செம்பருத்தி வளர்க்கணும், நிறைய உங்களுக்கு பூக்களும். வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நன்றி.